நாம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மிஸ்டர் புகழேந்தி அவர்கள் தற்போது நம்முடைய நினைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. எக்கனாமிக் சர்வேல சொல்லக்கூடிய விஷயங்கள் சர்வீஸ் செக்டாரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சர்வீஸ் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா மக்கள் கையில அந்த பணத்தை விட்டு வைக்கணும், அதிகமாக வரி செலுத்தாம அந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தாதான் சர்வீஸ் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலையில சாமானிய மக்கள் இந்த பட்ஜெட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பாப்புலேஷன் வந்து இந்த 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க. ஏன்னா அவங்க வந்து பப்ளிக் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்ப முடியாது, அவங்க வந்து பொது மருத்துவமனை அதாவது அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற முடியாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு வாகனம் வச்சுக்கணும், ஒரு 2-வீலர் அது 4-வீலர் வச்சுக்கணும், வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது வந்து இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா பிகர் பாப்புலேஷன் இந்தியாவில் அவங்க தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஜிஎஸ்டி அதனால் வந்து அதில் நெருக்கம், இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ்னு இருக்கும். இது கடையில் வந்து கையில் இருக்கிற சொற்ப பணத்தை வச்சு அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட்டில் நான் எதிர்பார்க்குறது நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து 10,66,000 கோடி 10,99,000 கோடி எஸ்டிமேட் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் 14 லட்சம் கோடியில் போய் நிற்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் கோடி போயிருந்தோம், அது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்திட்ட போய் நிற்கும். டிவிடெண்ட் ஆர்பி மற்றும் பேங்க்லேருந்து வரதெல்லாம் 1,91,000, 2 லட்சம். ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அதிகப்படியான வருவாய் வந்திருக்கு நமக்கு. அதே சமயத்தில் சார் சொன்ன மாதிரி கன்சம்ஷனை என்கரேஜ் பண்ணால் தான் வந்து ஒரு சுழற்சி வரும். அதாவது ஒரு பொருளை வாங்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இருக்கும், ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பன், ஜிடிபி வில் க்ரோ. அதனால வந்து என்னுடைய எதிர்பார்ப்புகள் நான் ரியல் லிஸ்டே வச்சிருக்கேன் எதிர்பார்ப்புகள். அதுல வந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப இருக்கு எல்லாத்துக்குமே. பேண்டமிக் முன்னாடி வந்து பல பேர்னால வந்து பண்ண முடியல. அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 18% வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இது நியாயம் இல்லாத ஒரு தன்னுடைய ஹெல்த் கேர் மேனேஜ் பண்றதுக்கு அரசுக்கு 18% ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை முதல்ல வந்து 5% ஆகணும், இல்லாட்டி 0% ஆகணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை போகாதுன்றவங்க எல்லாமே வந்து தனியார் மருத்துவமனை தான் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அரசோட கடமையை வந்து தனியார் எடுத்துக்கும் போது அரசு தனியாருடைய செலவினத்திலும் பங்கு பெறணும். அதனால வந்து இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரீமியத்தில் இருக்கிற ஜிஎஸ்டியை 0 பண்ண முடிஞ்சா இல்லாட்டி 5% வைக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து 25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம், அது 50,000 ஆக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபா கன்சல்டிங் ஃபீ போயிட்டு இருந்தோம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 600 ரூபாய் ஆயிடுச்சு, 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்ம வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணல. மூணாவது வந்து மெடிசன்ஸோட ப்ரைஸ் 12% ஜிஎஸ்டி போட்டிருக்கோம். இந்த சாமானியருக்குலாம் ரொம்ப கஷ்டம். 12% ஒரு 1,000 ரூபாய்க்கு ரெகுலராக ஒருத்தவங்க மெடிசன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க டயபெட்டிஸ் இல்லைங்க, கிட்டத்தட்ட 12% வந்து பே பண்றதுங்கிறது ரொம்ப அக்கிரமமான ஒரு விஷயம். அதனால வந்து மெடிசன் இருக்க ஜிஎஸ்டியை வந்து 5% இருக்கணும், சில விஷயத்துல வந்து நில்லாகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டினரி என்ட்ரிஸ் லெவல் ஸ்கூல்ல இருந்தே ஸ்கூல் ஃபீஸ் வந்து 25,000 ரூபாய் இருக்கு. காலேஜ் பெரிய பேர்டன் இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன். இது நம்ம ஏடிசிக்குள்ள வச்சிருக்கோம், ஏடிசியில 1.5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அது எல்லாத்தையும் உள்ள அடக்கும் போது இஸ் எ பெரிய பேர்டன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஏடிசி இன்க்ரீஸ் பண்ணி அதிக அளவுல வந்து எஜுகேஷன் டியூஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும், இல்லாட்டி எக்ஸம்ஷன் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஃபுல்லா கொடுக்கணும், டியூஷன் ஃபீல கொடுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 லட்சமோ வெளிநாட்டுல சென்று படிக்க வைக்கிறவங்க ஏதோ ஒன்று பண்ணணும், எஜுகேஷன் ஃபீல வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேவிங்ஸ். அடிப்படையா பார்த்தா ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 93% ஆஃப் த பீப்புள் அது 40% வந்து டாக்ஸ் பே பண்றது இல்ல, ஃபைல் பண்றவங்க இல்ல. 53% ஆஃப் தி பீப்புள் வந்து 150,000 ரூபாய் கீழே தான் பே பண்றாங்க, ஆவரேஜ் வந்து 23,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன கேட்டா 5 லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் தேவையில்லை. ஆக்சுவலி மீறி மீறி போனா இதனால வர்ற இழப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25,000 கோடி ரூபாய் தான் வரும். நம்ம தான் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிட்டோம் இந்த வருஷம், ஜிஎஸ்டிலேயே 3 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா, இன்கம் டாக்ஸ் 2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஆகும்போது இந்த ஒரு குரூப் அப் டு 5 லாக்ஸ் இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஒரு 20-25 சுப்ரமணிய சாமி அவர்கள் இன்கம் டாக்ஸே தேவையில்லைன்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு சார். இல்ல அது பண்ணலாம், அப்ப வந்து அந்த ரிஃபார்ம் பண்ணலாம். அது எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் இன்கம் டாக்ஸ் மாடல் கொண்டு வந்தோம்னா கருப்பு பணம் வச்சிருந்தவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு கருப்பு பணம் வச்சிருக்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, பொருளை கன்சியூம் பண்ணும் போது அவங்க வந்து தே ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங். அது வந்து புதுசான டோட்டலா டிஃபரெண்டா திங்க் பண்ணணும். அந்த கோணத்துக்கு போனோம்னா அது வேற, இந்த கோணத்துல இருந்துச்சுன்னா இது பண்ணும். ஹவுஸ் லோனிங்
அதே மாதிரி வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆகணும். ஸோ இது மாதிரி வந்து மக்கள் அரசு மட்டும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அரசு வந்து இது எல்லாத்தையும் செலவெல்லாம் எடுத்துக்குது, ஆனா அதே சமயத்தில் நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கறதுக்கு தொடர்பா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.